பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்போ மீடியாவின் அன்பு வணக்கம் திருப்பூரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் அனிதா கெல்கேர் மற்றும் அனிதா டெஸ்காட் நிறுவனங்களின் உரிமையாளராக இருப்பவர் சந்திரசேகர் இவர் கமலின் மக்கள் நீதி மையம் கட்சியின் பொருளாளராகவும் இருந்து வருகிறார் இந்த நிலையில் நேற்று திடீரென திருப்பூரில் உள்ள அனிதா கெல்கேர் மற்றும் அனிதா டெஸ்காட் நிறுவனங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியது சோதனை தொடங்கிய சில மணி நேரங்களிலேயே சந்திரசேகரன் தொடர்புடைய இடங்களில் இருந்து பெட்டி பெட்டியாக ரொக்க பணம் சிக்கியது ஒட்டுமொத்தமாக சிக்கிய பணத்தின் மதிப்பு எட்டு கோடி ரூபாய் இருக்கும் என்கிறார்கள் இந்த பணம் எதற்கும் சந்திரசேகர் நிறுவனத்தால் உடனடியாக கணக்கு காட்ட முடியவில்லை எனவே எட்டு கோடி ரூபாயை பறிமுதல் செய்து வருமான வரித்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது அத்துடன் சந்திரசேகரிடம் விரைவில் விசாரணை நடத்தவும் வருமான வரித்துறை திட்டமிட்டுள்ளது மக்கள் நீதி மய்யம் கட்சியின் மிக முக்கிய நிர்வாகியான சந்திரசேகர் தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியுள்ளதுடன் எட்டு கோடி ரூபாய் அளவிற்கு ரொக்கத்தையும் பறிமுதல் செய்துள்ளது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள பாஜகவை சேர்ந்த காயத்ரி ரகுராம் ஊழலை ஒழிப்போம் கருப்பு பணத்தை ஒழிப்போம்னு ஊருக்கு வசனம் பேசும் கமல் தனது கட்சி பொருளாளர் வீட்டில் கைப்பற்றப்பட்ட எட்டு கோடி ரூபாய்க்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் உலகத்தின் முதல் யோக்கியர் போல் பேசும் கமல் தன் கட்சி பொருளாளர் மீது எடுத்த நடவடிக்கை என்ன இது யாருக்கான பணம் கமலுக்காக கொண்டு வந்து வைக்கப்பட்ட பணமா பணமா இல்லை மக்களை வைத்திருந்த சொல்லுங்க கமல் ஊருக்கு உபதேசம் செய்வதை விட்டு முதலில் நீங்கள் கடை பிடியுங்கள் என விளாசியுள்ளார் தன்னை உலகமாக யோக்கியராகவும் ஊழலை ஒழிக்க வந்த ஆபத் பாந்தவனாகவும் தன்னை காட்டிக்கொள்ளும் கமல் தன் கட்சியின் பொருளாளர் வீட்டிலேயே கணக்கில் வராத எட்டு கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டுள்ளது குறித்து இதுவரை வாய் திறக்கவில்லை என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது மொத்தம் என்றால் வாய் திறப்பார் இப்படி மொத்தமாக வாரிக் கொண்டு போனால் எப்படி திறப்பார் நன்றி